என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சில்வர், கோல்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நிஃப்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நேற்று நம்ம நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல்லிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று. என்னாலேனா கொஞ்சம் வீக்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, அதனால தான் நிஃப்டி கூட நம்ம வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நிஃப்டி பார்த்துடலாம். இன்றைக்கி நிறையா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஈக்விட்டிஸும் கூட பேங்கிங் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி 12,227 நடக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டி இறங்குறதுனால இதுவும் கூட இப்போ வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு இதுக்கு இடையில் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. 134னால் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இறங்குற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஆனால் செல்லிங்கில் தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கனால குறைஞ்சபட்சம் நேற்றோட கடைசி கேண்டலோட ஹை வந்து 12,261, அதுக்கு மேலே போனால் பாசிபிள் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் தெரியல, பேங்க் நிஃப்டி கீழே இழுக்குது, அதனால் வந்து நிஃப்டியும் கூட கீழே தான் வர்ற மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 4:30 to 5:30 வந்து வெபினார் இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதோடய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், ட்ரெண்ட் வந்து கொஞ்சமாக வந்து டவுன் ஆகியிருக்கு. 32,031 அப்படிங்கிற இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி ஃபஸ்ட் கேண்டிலே நெகட்டிவ் ஓப்பன் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,400 தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். 32,400 மேலே வந்து இன்றைக்கி போகிற மாதிரி தெரில, ஏன்னா ஃபஸ்ட் கேண்டில் இவ்வளோ பெரிய ரெட்டு போடுறதுனால அதோட தொடர்ந்து ரெட்டு தான் வர்ற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம வந்து கமாடிட்டி பார்த்துடலாம். கமாடிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அலுமினியத்தை விட்டுறலாம், அதை விட்டுருங்க. காப்பர், காப்பர் 1 இது 30/12. காப்பர் டூவில் நம்ம வந்து பையிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நேற்று, 449 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 446 அது கூட போகலை, அப்படியே கீழே வந்துருச்சு. மேக்ஸிமம் இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் பிரச்சனையினால கிராஃப் வந்து சரியாக வந்தால் தான் நம்மளால் வந்து சரியாக பண்ண முடியுது. நேற்று வந்து இந்த 446 ரெசிஸ்டன்ஸை தாண்டாதனால கீழே வந்துருச்சு. இப்போ இது வந்து நேற்று காப்பர் சொன்னது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை, மேலே போகலை. ஹை ஹவர்லி கேண்டில் பார்த்துக்கலாம். ஹவர்லி கேண்டில் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா செல்லிங்கில் தான் இருக்குது. டெய்லி கேண்டிலும் செல்லிங்கில் தான் இருக்குது, ஹவர்லி கேண்டில் செல்லிங்கில் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போனான், இப்போ பையிங் அப்படின்னு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ செல்லிங்கில் இருக்குது. ஒருவேளை பை போகுமான்னு கேட்டால் இப்போ இந்த இடத்துல பெரிய கேண்டிலாக போட்டிருக்காங்க இல்லையா ரெட்டு, இந்த ரெட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் பாசிபிள். அப்படி இல்லைன்னா வந்து வீக்காக தான் இருக்குது. அதுவும் 445.50 வச்சுக்கோங்க, 445.50 மேலே போனால் தான் வந்து மேலே போகும், இல்லைன்னா வீக்காக தான் இருக்குது. காப்பர் அப்படி தான் இருக்குது. நேற்று நம்ம பை தான் சொல்லியிருந்தோம், ஆனால் மேலே போகலை. ஸ்டாப் லாஸ்னு ஒன்று சொல்லியிருந்தோம், அதான் நேற்றோட லோ, அதை உடச்சிட்டனால வீக். கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்குன்னா ஓப்பனிங்கில் நம்ம பை சொல்லியிருந்தோம் 445 near 45 low 444, 1 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இதில் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செல்லிங்கில் இருக்குது, ட்ரெண்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. பையிங்கிறது 445.50 மேலே தான் பையிங் வரும், இப்போதைக்கு பையிங் இல்லை. அடுத்து குரூட் ஆயில் நேற்று நம்ம காலையில் செல் சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே செல் மாறிடுச்சு பை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மறுபடியும் மார்க்கெட் க்ளோசிங்கில் அடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கிராஃப் ஒன்று போட்டு காமிச்சிருந்தோம், நீங்கள் வாட்ச் பண்ணிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபிபொனாசி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அந்த இது நம்ம போட்டு காட்டும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 4,475 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்.
இப்போ இந்த லெவல் பாருங்க, இப்படி தான் நான் வரைஞ்சேன் நேற்று. இப்படி வரையும் போது அது என்ன வரைஞ்சிச்சுன்னா ரெண்டு லெவல் காமிச்சிது, 4446, 4472. 4446ங்கிறது 1.618, 4472ங்கிறது 2.618. நேற்று இந்த 4446 அப்படிங்கிற அந்த 1.618 அப்படிங்கிற லெவல் போயிட்டு அதுக்கு மேலே பவுன்ஸ் ஆகாமல் அப்படியே கீழே முடிச்சிட்டாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா. அதனால 4473 போக முடியல, போக முடியலங்கும் போது இப்போ மறுபடியும் இன்றைக்கி போகுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து போகிற மாதிரி ஒன்றும் தெரியல. எதனாலேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டெய்லி கேண்டில் போட்டு பாருங்களேன், டெய்லி கேண்டிலில் இருக்கிறதுலையே ஹை லெவலில் என்கல்ஃப் அப்படின்னு விழுந்திருக்கு. என்கல்ஃப்னால் அப்படியே இந்த இது அப்படியே க்ரீன்னு ரெட்டு வந்து விழுங்கிருச்சு. விழுங்கிருச்சுன்னா இப்போத்திக்கி அந்த ஹையை தாண்டினா மட்டுமே மட்டும்தான் பை. அப்படி இல்லைனா இந்த என்கல்ஃப் அப்படின்னு போட்டிருக்கறனால கண்டிப்பாக இது வந்து ஃபர்தராக கீழ் நோக்கி தான் வர்ற மாதிரி இருக்குது. டெய்லி கேண்டில் நமக்கு அப்படி தான் இண்டிகேட் பண்ணுது. ஹவர்லி சார்ட், ஹவர்லி சார்ட்லேயும் இந்த மாதிரி பெரிய ரெட் கேண்டில் போட்டிருக்கனால மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ட்ரெண்டு வந்து கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் வந்து கீழே வர மாதிரி இருக்குது. 15 மினிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ இந்த பெரிய கேண்டில் போட்டிருக்கு இல்லையா, இந்த பெரிய கேண்டில், இந்த கேண்டிலோட ஹையை வேணால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து போனால் மட்டும்தான் மேலே போகும், அப்படி இல்லைன்னா வந்து மார்க்கெட் வந்து குடையில பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. டெய்லி கேண்டிலில் என்கல்ஃப்னு போட்டிருக்கு, இந்த ரெட் கேண்டில் பெருசாக போட்டிருக்கு. நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரெட் கேண்டில் ஒன்று பெருசாக போட்டுச்சுனாவே அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் ஆனது இந்த ரெட் கேண்டிலோட ஹையை கிராஸ் பண்ணலை, மறுபடியும் கீழே வந்துருச்சு. அதுபோல் நேற்று ஒரு பெரிய ரெட் கேண்டில் போட்டிருக்காங்க, இந்த ரெட் கேண்டிலோட ஹையை கிராஸ் பண்ணுனா மட்டும்தான் இனிமேல் பாசிபிள். அப்படி இல்லைன்னா ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுன் தான் இருக்குது. டெய்லி கேண்டில் டவுன் தான் இண்டிகேட் பண்ணுது. அந்த டவுன் வந்து எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, டவுன் வந்து இன்றைக்கி வந்துச்சுன்னா கீழே எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த இதை போட்டு வரைஞ்சிருங்க, இந்த ரீசன்ட் லோ டு ரீசன்ட் ஹையில் வரைஞ்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 43 43, இதுதான் 61.8. இந்த 43 43 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசைட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டு. கோல்டு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருக்கோம், நேற்று கூட சொன்னோம் நம்ம கோல்டு வந்து பையிங்கில் தான் இருக்குது, பையிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. நம்ம சொன்ன டார்கெட் வந்து 39 180 சொல்லியிருக்கோம், அது வரைக்கும் போகும்னு சொல்லிவிட்டு இப்போ 145 இருக்குது. இன்னொரு மேக்ஸிமம் போனால் இன்னொரு 50 பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு பையிங்கில் தான் இருக்குது. 200 போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் செல்லிங் ஏதாவது வந்ததுன்னா. அடுத்தது பொறுத்த வரைக்கும் லெட்டை விட்டுருங்க, வெந்தாயிலே விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. நேச்சுரலாக நேற்று நம்ம சொன்னோம் செல்லிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லி, செல்லிங்கில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போயும் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. டெய்லி கேண்டில், டெய்லி கேண்டில் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு சொன்னால், டெய்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் டெய்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் கூட வீக்காக தான் இருக்குது. இது 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டில் இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றோட இந்த கடைசி கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டிலே 160 60, இதுக்கு மேலே போனால் நம்ம பாசிபிள்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வந்து உடைக்கிற மாதிரி இருக்குது. 15 மினிட்ல பார்க்கலாம் ஏதாவது ஒரு பவுன்ஸ் பேக் சான்சஸ் இருக்கான்னு. பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை, இப்போத்திக்கு ஒன்றும் மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுனில் தான் இருக்குது. அடுத்து நிக்கலை பார்க்குறோம். நிக்கலை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம சொன்ன பாயிண்ட்டு 1053 சம்திங், அதுக்கிட்ட போயிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. இன்றைக்கி இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹவர்லி கேண்டில் பார்த்துக்கோங்க. ஹவர்லி கேண்டிலில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னா பாருங்களேன், இந்த இடத்துல வந்து போயிட்டு 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 திரும்பி வந்திருக்கான். அதனால் இன்றைக்கி இதுக்கு மேலே போச்சுன்னா பாசிபிள் இருக்கும் பைக்கு.
அப்படி இல்லைன்னா வந்து ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. 1010 நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்ருக்கோம், அந்த டார்கெட் தான் வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி கேப் டவுன் அப்படிங்கிறத விட ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் நேற்று ஹைக்கு மேலே பாசிபிள் தான் பை, சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நேற்று ஹையை கிராஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம சில்வர் பார்க்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 100 பாயிண்டில் மைனஸில் கட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு, எந்த பக்கம் போகுதுன்னு தெரிலன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேப் அப் வந்து நிற்கிற மாதிரி தெரியல, இது வந்து கீழே வர மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் சான்சஸ் நம்ம 47400 சொல்லியிருக்கோம், அந்த 47400 அப்படின்றத கூட டச் பண்ணிவிட்டு கூட கீழே வர மாதிரி தான் இருக்குது. ட்ரெண்டு கொஞ்சம் சில்வர் வந்து வீக்காக தான் இருக்குது. ஹவர்லி சார்ட்லேயும் நீங்கள் பாருங்கள், டெய்லி சார்ட்டில் பாருங்களேன், டெய்லி சார்ட்டில் வந்து மேலே போகிறவங்க மேலே போகிற ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா நேற்றோட க்ளோஸ் இங்கே, அடுத்த நாள் இங்கே ஓப்பன் ஆகி ரெக்கவர் ஆக மாட்டான். இந்த க்ளோஸ்க்கு பக்கத்தாலே ஓப்பன் ஆகி தான் ரெக்கவர் ஆவாங்க. இவ்வளோ கேப் டவுன் ஓப்பன் ஆகி ரெக்கவர் ஆகாது. அதனால் இன்றைக்கி வந்து பாசிபிள் வந்து பை கிடையாது. இன்றைக்கி வந்து கீழே வர மாதிரி தான் இருக்குது. சில்வர் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. ஜிங்க்கு அது வேண்டாம், விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 4 to 5 வெள்ளிக்கிழமை வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதோடய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கீழே இருக்குது.